அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் நெல்லியடியில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தை சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ், சிங்கள, முஸ்லிம் இளைஞர்கள், யுவதிகள் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், புதிய பயங்கரவாத முறியடிப்பு சட்டத்தை மீளப்பெறு போன்ற வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமென யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கைதிகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள பயங்கரவாத முறியடிப்பு சட்டம் மூலம் நீளப்பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். நெல்லியடி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த மக்களை வேண்டி நிற்கிறோம். இந்த பார்வையாளரை காக்கிறோம். தமிழ் அரசியல் கைதி மதியர் செந்தில்லட்சண்ட தாங்க அங்கட அண்ணாக்களை வந்து 9 வருஷமாக பிடிச்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு முறையும் வழக்கு கொண்டு வருகிறோம். கொண்டு வந்து ஒரு தடவையும் தவணை தான் போட்டு கொண்டிருக்கணும். இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணைகளும் நடக்காமல் இப்படியே வழக்குகளை இழுத்து அடித்து கொண்டு போயினோம். வேண்ட வழக்கு இப்போ இழுத்து அடித்து கொண்டு போகிறனாடி நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்து நிறைய கஷ்டத்தை எதிர்கொண்டோம். அண்ணாக்கள் உண்ணாவிரதம் 4வது அடியாக உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொரு முறையும் அரசியல் தலைமைகள் போய் சரியான தீர்வை பெற்று தரமென்று சொன்னவே. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு சரியான தீர்வையுமே பெற்று தரையில எங்களோட குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு எங்களோட அண்ணாக்கிட்ட விடுதலையை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம்.